ரிலேஷன் சமியா நம்ம குடும்பத்துல தவிர யாருமே உள்ள விடாதீங்க. என்ன தம்பி காமெடியா? ஆமாங்க மேடம். என்ன இங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கு தில்ல இருக்கு? பனபி எப்ப பார்த்தா ஏகிட்டே போட்டி அவே வர. நீ சொல்ல நான் டா ஹீரோ. எனக்கு முன்னாடி நீனா ஜீரோடா. ஓசான்ல இருக்கு ஓட்ட சந்திப்பியன் கோட்டை. இதெல்லாம் நான் எப்போ கேட்டேன் ரொம்ப பண்ணாத சேட்டை. நான் சீரம் புலி. நீங்க ஷோ ஆரம்பிங்கண்ணா நான் பாத்துக்கிறேன். ஓகே காதர். சோ அங்க வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அபிக்கு முகிலுக்கும் அபியா முகிலா அபியா முகிலா இப்படிங்கற போராட்டத்துல வந்து அவங்க இருக்காங்க. இது வழக்கம் நடக்கிற பஞ்சாயத்து தானே? ஆமா. சோ அந்த தீர்வுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சோ பொங்கல் அதுமா அபியும் நானும் குடும்பத்தோட நம்ம सेलिब्रेट பண்றது மட்டும் இல்லாம இந்த அபியா முகிலா அப்படிங்கற பஞ்சாயத்துக்கு நம்ம தீர்த்து வைக்க போறோம். அபியா? எஸ். பதனி 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 பதனி. சரி. சோ இந்த ஷோ அபியா முகிலா சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ அபியா முகிலா இந்த நிகழ்ச்சியில அபியும் நானும் குடும்பத்தை கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. லெட்ஸ் வெல்கம் அபியும் நானும் ஃபேமிலி. குடும்பத்தை பார்த்துட்டோம். பொங்கல் அதுவுமா வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா மங்களகரமா எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு சந்தோஷமா ரெஃப்ரெஷிங்கா இருக்குன்னு சொல்லலாம் உங்களை பாக்குறதுக்கு. சோ வெல்கம் வெல்கம் எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மேம் நீங்க வந்து உங்களோட பொங்கல் விஷஸ வந்து மக்களுக்கு சொல்லிருங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் புத்துணர்ச்சி பெருகட்டும், சந்தோஷம் ஒளிரட்டும். வரும் தை அன்று தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். நன்றி. ஓகே அபியும் நானும் குடும்பத்தின் சார்பா எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நானும் கதிரும் எதுக்காக வந்திருக்காங்கண்ணா? எங்களோட தமிழ் மக்கள் வந்து எங்களை அமைச்சிருக்காங்க. நீங்க போய் அபியும் நானும் குடும்பத்தை போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களோட பிரச்சனையை வந்து தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேம். பிரச்சனை எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் தீராதுமா, அடுத்த பொங்கல் வரைக்கும் ஓடும். ஒரு கை பாத்துருவோமே. அதாவது ஒரு வாட்டி நாங்களும் வந்து பாத்துரலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து சந்தோஷம். வாங்க தீக்க முடிஞ்சா தீருங்க, இல்ல அடுத்த பொங்கலுக்கு வாங்க. அங்கேதான் இருக்கும், இதே இடத்துலதான் இருக்கும். இருந்தா சந்தோஷம், ஏன்னா எங்களுக்கும் வந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒரு கை பாத்துருவோம் அப்படின்றதுக்காக நானும் கதிரும் வந்திருக்கோம். ஓகே, வெரி குட். இன்னைக்கு வந்து அபியும் முகிலும் இருக்காங்க. அபியா முகிலான்னு பாக்க போறோம். சரி பார்வதி, பஞ்சாயத்துக்கு தீர்வு காணணும்னு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா டீம் பிரிக்கணும். ஆமா. அது ஒன் டீம் ஒன்னு ஏன் டீம் ஒன்னு தான் எடுத்துக்க முடியும். கண்டிப்பா. இப்போ ஏன் டீம் பத்தி சொல்லணும்னா என்ன மாதிரியே ஒரு குட்டியா ஒரு சைஸ்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல. நான் அப்போ முகில எடுத்துக்கிறேன். முகில் நீ நானும் ஒரே டீம். ஓகேயா? அப்போ அபி நீ நானும் ஒரே டீம். ஓகேவா? வேற லெவல் பண்றோம் இன்னைக்கு. சூப்பர் முகில், நம்ம டீமை செலக்ட் பண்ணலாமா? ஓகே போல. ரைட். சிவா சார் தா. ஓ தங்க மாறிப்போமா?
என்னதான் வந்து ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவெல்லாம் இருந்தாலும் அந்த குடும்பம் மொத்தமா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். தோ இப்ப பாக்குற மாதிரி சோ அபியம் நானும் குடும்பத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் வந்து பார்த்து தினமும் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. சோ ஸ்டார்டிங் வித் மை டீம் அபி டீம், நீங்க சொல்லுங்க அபியும் நானும்ல வந்து நீங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குடும்பத்தை பத்தி மக்களை பத்தி சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. பெரிய நீங்களே பார்த்துருப்பீங்க, லெஜண்ட் அம்மா இருக்கிறாங்க, லதாம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாரு, சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க, நம்ம குறிஞ்சி அண்ணன் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் கூட ஒர்க் பண்றதே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். வெரி நைஸ். ஸோ ரொம்பவே வந்து ஒரு உண்மையான குடும்பம் மாதிரி தான் இருக்கீங்க, பார்க்கும் போதே தெரியுது. அண்ட் எஸ் நீங்க சொல்லுங்க சிவா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கடவுள் அருளால் வந்துட்டு இன்னும் அபி நானும் வந்து ஃபஸ்ட் வீக்லேயே ஒரு கிராண்ட் சக்ஸஸ் வருது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு கடவுளுக்கும் ப்ளஸ் ஆடியன்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்டு ஷாம் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஷாம் மாதிரி சீனியர் ஆக்டரோட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாக்கியம். லத்தம்மா கூட பரவாயில்ல, ஆனால் இவரெல்லாம் வந்து எங்களுக்கு எங்களோட தானே தலைவர் தக்க தலைவர் சாம் அவர்கள் பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இப்போ மாஸ்டர் லுக்ல இருக்காரு வேற சாரு. ஸோ சந்தோஷம், அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபியான டீம்ல அம்மாவோட ஒர்க் பண்றது தான் வந்து ரொம்ப பிளஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப கேர் பண்றாங்க. அண்ட் மீனா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கு சொல்றாங்க, அதனால ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இவ்வளோ ஒரு சக்ஸஸ் கிடைச்சது எல்லாருடைய ஒரு சப்போர்ட் தான். ஆக்சுவலி ஆக்சுவலி இது சொல்லணும்னு தான், எனக்கு ஆர்டிஸ்ட் அப்படி ஒரு ஃபீல் கிடையாது. எனக்கு என்னோட ஒரு ஃபேமிலியில் நான் வந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ஒரு நாள் லீவ் கிடைச்ச கூட மிஸ்ஸிங் ஆகுறது, யாரும் பார்க்காம இருக்கும், அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாரு மேலே இருக்கும். நைஸ், சூப்பர். அண்ட் சரவணன் அவர்களே, உங்களை வந்து நாங்கள் சீரியல்லையும் பார்க்குறோம், நிறைய சோஷியல் மீடியாலையும் பார்க்குறோம், வேற லெவலில் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியமாக இந்த குட்டியஸ் கூட சேர்ந்து நீங்கள் அடிக்கிற லூட்டி இருக்கே சொல்லுங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த அனுபவம்? ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. இவங்க எல்லாம் சொன்ன மாதிரியே எப்படி எங்கள் வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம் தான். ஸோ இந்த குடும்பத்தோட இன்னைக்கு பொங்கல் நிகழ்ச்சி நாங்கள் பண்ண போறோங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சூப்பர், வெரி நைஸ். அபி உன்னை வச்சுதான் வந்து சீரியல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ற? ஃபீல் இல்ல, வாய் தரணும் சொல்லணும். அவளுக்கு ஒண்ணு இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் பிராம் பண்ணாதான் பேசுவா. என்ன மைக்கல சொல்லிட்டீங்களா, அதால தள்ளுறா. தங்க தங்க பேசு, தங்க பேசு, தங்க சொல்றா. நம்ம டீமோட கெத்த பத்தி சொல்றா, சொல்றா. எங்க டீமோட கெத்த பத்தி யாருக்கும் தெரியாதுடா. அப்படியே ஒரு இந்த என்ன சொல்றதுனே புரியல. நான் வந்து பெரிய ஜேர்னி, ஒரு 50 வருஷம் ஜேர்னி, பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட எல்லா மொழியிலயும் நடிச்சிருக்கேன். இப்ப இந்த குட்டிங்களோட நடிக்கிறது ஃபர்ஸ்ட் மேனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு டேலண்டட் டேலண்டட் இந்த ஹோல் தான் சொன்னாங்களே, ஃபேமிலி மாதிரி தான் ஆயிடுச்சு. எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி, எல்லாருமே இங்கே நடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. எல்லா ஸ்பெஷலி அபியும் முகிலும் இவங்களும் ரியலி தே ஆர் கிஃப்டட் சில்ட்ரன். அதாவது பேச எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, சொல்லவே வேண்டாம். என்னோடய சன்னா நடிக்கிறாரு, என்னோடய சன்ஸ், என்னுடைய டாக்டர்லாம் நடிக்கிறார், என்னோடய டாக்டர் மாதிரி. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாலே நடிச்சிருக்கோம். சரவணன் கேட்க வேண்டாம், கலக்குறாரு சோஷியல் மீடியாலலாம். எங்கள் டீமே எல்லாமே பாருங்க, என் பொண்ணு, என் பொண்ணு, என் மாப்பிள்ளை, மாப்பிள்ளை நடிக்க நல்லா சூப்பராக நடிப்பாருங்க பார்த்துங்க இப்போவே. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஏன்னா பஞ்சாயத்துக்காக வந்திருக்கீங்க, இதெல்லாம் முடியாது, பல வருஷம் போவோங்க. இது நானும் வில் பி அ கண்டினியூஷன் சக்ஸஸ். இங்கே பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கூடையும் கலக்குற ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கைதல் கொடுத்து 50 years of cinema, ஒரு இன்டர்நேஷனல் சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம லதா மேம். அந்த பெருமை வந்து நம்ம லதா மேம் மட்டும்தான் சேரும். அதுக்காக ஸ்பெஷலா இன்னொரு டைம் விசில். எஸ் எஸ்
ஸ்பெஷலி ஃபார் யூ மேம். Thank you so much. And அடுத்து சன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் என் சார்பிலையும் என்னுடைய அவியும் நானும் குடும்பம் சார்பிலையும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய வருஷம் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன். அது வந்து 9 to 9 கால் ஷீட்டில் ஐ யூஸ் டு கோ ஃபார் ஒர்க். வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போவேன். இங்கே தான் நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கே வரேன். ஸோ அதனால் வந்து இது ஒரு ஒர்க் அட்மாஸ்ஃபியர் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஒருத்தர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் முகம் ஆடினால என்னாச்சு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லை வீட்டில் பிரச்சனையா என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அந்த கம்ஃபர்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும். நம்ம அங்கே போனால் நம்மளை நம்ம பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்துப்பாங்க, அந்த ஒரு கெத்து இங்கே இருக்கு. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். சுந்தர் நீங்கள் சொல்லுங்கள். லதாமா வந்து சீனியர் ஆர்டிஸ்டோடு நடிக்கிறோம், அது ஒரு பக்கம் எங்களுக்கு பெருமைனாலும் மெயினாக அரவிந்துக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஸ்வீட் வந்து எல்லாருமே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாக நிறைய ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு அப்படின்னு சொல்லி டெய்லி எடுத்துகிட்டு வருவாங்க. அது சாப்பிடும் போதே நம்மளுக்கு அதுக்காகவே வந்துட்டு என்னம்மா என்னம்மா லதாம்மா அப்படின்னா போதும், அவங்க எடுத்து வந்துடுவோம். ஏய் எடுத்தாப்பா பசங்க கேட்குறாம்பு போ, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விருந்து இருக்குன்றீங்க. கண்டிப்பா காலையில முடிச்சிட்டோம், ஸ்வீட் எல்லாம் இல்ல இல்லம்மா இல்ல இருங்க இருக்கு. சூப்பர், அதுதான் எங்களுக்கு வேணும். ஓகே, ஒருத்தர் நின்றுக்காரு. எதிர்த்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் சீன்ல தான் வந்து மச்சி என்ன மச்சி அப்படின்னு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா சும்மா இருக்கு நேரத்தை கூட ஏ மச்சி என்ன அதை பாத்துக்கலாமா, ஏ மச்சி இந்த வீடியோ கேம் இல்லாமா அப்படின்னு சொல்லி இப்படி பேசி வச்சுக்கிறேன். இவன் பெரியவனா இருக்கிறதுனால மரியாதை அண்ணான் தான் கூப்பிட்டு இருந்தா, இப்ப மச்சியும் கூப்பிடுறதுனால மச்சி இங்க வாங்கலே மச்சி அங்க போலாம் வரீங்களா? சூப்பர், வெரி நைஸ். சரி, டீம் கேப்டன் முகில் முகிலுக்கு ஒரு பேருக்கு அந்த பேர் என்ன? சூப்பர். அதாவது என்ன சொல்றா, பேசுறதுக்குலாம் எதுவும் இல்ல, போட்டி ஆரம்பிங்க, நான் வெறியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முக்கியம் சொல்லிட்டாரு. அதனால நம்ம இப்ப டைரக்டா போட்டிக்குள்ள இறங்க போறோம். என்ன பாத்துடலாமா? ஓகே, நம்ம வெற்றி கூடிய வர ஆரம்பிச்சிடலாமா? நம்ம டீம் தான் எனக்கு வெற்றிப்பா, அபி டீம் தான் நீ கலப்பு போறோம். ஓகேவா, வெற்றி கூடிய பண்ணி காமிச்சிருவோம். 3 2 1 ஏய் என்னடா நாயகத்து நாயகத்து, இது பாம்பு, நாங்க கலக்க போறோம், குத்த போறோம் உங்களை. 3 2 1 வெற்றி நமதே. அப்ப நம்ம நம்ம நாயகி நமதே. ஓகே, ஸோ இப்போ நேரடியாக நம்ம வந்து போட்டியில் களத்தில் இறங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம களத்தில் யாரை இறக்க போகிறோன்னா எங்கள் கேப்டன் அபிய. எங்கள் கேப்டன் முகில். ஆனால் என்ன போட்டி? அந்த போட்டி என்னன்னா லெமன் அண்ட் ஸ்பூன். வாட் எ நியூ கேம். லெமன் அண்ட் ஸ்பூன். லெமன் அண்ட் ஸ்பூனை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும்ல? ஒன்றுமே இல்லை, ஸ்பூனை வாயில வச்சுக்கணும், லெமன் அது மேலே வச்சுக்கணும், விழுகாம கரெக்டா போய் அந்த கோட்டை தொட்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம், இது நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது அவன்ட்ட தான். அவன் என்ன பண்ணுவானா, நேரா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து ஜூஸ் போட்டு குடிச்சு படுத்துருவான். அதனால கேர்ஃபுல்லா சொல்லுங்க. போட்டிக்குறங்க போறோம், களத்துல இறங்கிடலாமா? ஓரா 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 ஓரா.
ஐயோ சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க. எங்க டீம் வின் ஆச்சுன்னு சொல்றதுல நாங்க ரொம்ப பெருமை படுறோம். சூப்பர். இல்ல இல்ல என் மவனுக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்வனை வைக்கதான் தெரியும் நினைச்சேன். இப்பதான் வந்து முத தடவை வந்து இந்த மாதிரி பண்ணி ஜெயிச்சிட்டேன். பரவாயில்ல சந்தோஷம் தான் இருந்தாலும் இல்ல இல்ல தோத்தாலும் மீசையில மண் ஓட்டலன்றத நீ சொல்றாரு. அது டபுள் சீட் டேப் வச்சு ஒட்டிருப்பேன் அந்த ஸ்பூன்ல கிடையாது. இல்ல இல்ல அபி வந்து எப்பவுமே முக்கியலுக்கு விட்டு கொடுத்துதான் பழக்கம். ஏன்னா அவன் சின்ன புள்ள அதனால நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்ல யார் வராங்களோ அவங்க வின்னர் கிடையாது. லாஸ்ட்ல யார் வராங்களோ அவங்க தான் டா வின்னர். இல்ல லாஸ்ட்ல லாஸ்ட்ல நீ வந்தா என்ன வரலனா எங்களுக்கு என்ன. ஃபர்ஸ்ட்ல நாங்க வந்தினே இருப்போம். நீங்க பஞ்சாயத்து பண்ண வந்தீங்களா இன்னும் சண்டே கிளப்பி விடுறதுக்கு வந்தீங்களா? சரி ஒரு பாட்டு போடுங்க. புல்லா கல்லா சா புண்ணா மேரே டக்கர் சுந்தரியே சமச்சா பண்ணிக்காம கம்மனு நிக்கிறியே. கமலா கல்லா சா புண்ணா மேரே டக்கர் சுந்தரியே சமச்சா பண்ணிக்காம கம்மனு சாங்க உள்ளார வந்தான்னா பொல்லாத வேங்க தட்டா தொந்தாங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்தான்னா